இப்போ நான் தான் இப்போ வெளில போனது நம்ம அதை கேப்சர் பண்ணிட்டு தான் போகணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லைண்ணா ஆமாண்ணா அதை நான் இன்னும் பார்க்கல அங்க ஏதோ தெரியுதுரா ஆக்சுவலா நம்ம அந்த டைம்ல வந்து எப்படி யோசிக்கணும்னா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நம்ம கரெக்ட் டைம்ல போயிட்டு ரீச் ஆயிடுவோம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம மைண்ட் தாட்ல இருக்கணுமே இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள தான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா குக்கு எஃப்எம் மூலமா தான் இந்த ஆப்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து த சீக்ரெட்ன்ற புக்கே வந்து பார்த்து அந்த ஆடியோ சம்மரியை ஃபுல்லா கேட்டேன் நானு கேட்டதுக்கு அப்புறமா எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடைச்சது நம்ம பாசிட்டிவ் நினைக்கிறதுல சில நெகட்டிவும் இருக்கு நம்ம நெகட்டிவ் நினைக்கிற விஷயத்துல சில பாசிட்டிவும் இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றத பத்தி தான் த சீக்ரெட் புக்ல கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு தேவையான புக்கை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ரீட் பண்ணணும் அதை ஈஸியா ஆக்குற வழியில தான் குக்கு எஃப்எம் ஆப்ல நிறைய புக்ஸ் வந்து ஆடியோ சம்மரியா கொடுத்துருக்காங்க குக்கு எஃப்எம்ல ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 399 மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு ஜஸ்ட் 199 மட்டும்தான் பர் இயருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 150 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிளா இருக்கும் சோ சீக்கிரமா போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுங்க மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணுங்க உங்களோட குழந்தைய வேணும்னா நீங்க தாராளமா என்கிட்ட வந்து வாங்கிக்கங்க உங்க குழந்தை என்கிட்ட தான் இருக்கு இதுக்குள்ளார எப்படி போறது யாருக்கு தெரியும் கண்டுபிடிச்சாதான் கீழே பார்த்தோ கீழே பார்த்தோ பாங்க கைஸ் இங்கே எல்லாமே டோர் வந்து லாக் ஆகிருக்கு
எப்படி உள்ளார போறதுன்னே தெரியல. இதோடையே தான் போகணும்னு நினைக்கிறேன். சரிவா. ரெண்டு பேரும் எதுவும் பேசுறாங்கண்ணா, பேசுற சவுண்டு கேக்குதுண்ணா. அம்மா பொண்ணு அம்மா குழந்தை பேசுற மாதிரி சவுண்டு கேக்குதுண்ணா. உள்ளதானே கேக்குது. கேட்கலடா எனக்கு. எனக்கு கேக்குதுண்ணா. நான் எனக்கு நல்லா கேக்குதுண்ணா. எனக்கு உனக்கு மட்டும் கேக்குது. உனக்கு கேக்குறது எனக்கு கேட்கலையா? இப்படி ஒரு பாத்தீங்களா, அது பறவை ஏதோ பறகு. பறவைலாம் பறகுறதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணா. சரிவா, கிட்ட கிட்ட போய் பார்த்துட்டு வரோம். என்ன என்ன அண்ணா? பாம்புடா. பாம்பா? இதுண்ணா அந்த சைடில் போ. இது நானும் உள்ளே கேட்குதுண்ணா. ஓடாதடா ஓடாதடா, அங்கே ஓடாதடா. இன்னும் பார்க்கலாம்டா. ஆல்ரெடி அந்த சைடில் பாம்பை பார்த்துட்டேன். தயவு செஞ்சு கீழே ஒரு கண்ணை வச்சுட்டே இருக்கான். பாம்பை பார்த்துட்டேன். அப்புறம் வந்து மறுபடியும் உள்ளே போகலான்னு. அது டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம வேலை செய்யறதுக்கு வரோம். அப்புறமே அவ்வளோ இந்த கிளி கிளி பாட்டுப்பாங்களே, கிளி கிளிப்பு குழந்தை கிளி பண்ணுவாங்க, அதுதானே கேட்குது. உள்ள போறீங்களா? நானா இருண்ணா. யோ நோ நோ நோ, தொடர்ந்து கேட்டுனே இருக்குதுண்ணா, கண்ணிட்டு கேட்டுனே இருக்குண்ணா. அதுதான்டா படம் உள்ளார போகணும். என்னடா பண்ற? உங்களோட பாப்பா வேணுமா? இப்ப உங்க குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறது தானே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. ப்ளீஸ், எங்களை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. வெளியே போயிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு நாள் தான் இப்போ வெளில போக முடியல.
நம்ம அதை கேப்சர் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ நீ பார்த்துட்ட இல்லைண்ணா? ஆ ஆமாண்ணா. அதை நான் இன்னும் பார்க்கல. அண்ணா நீங்கள் பார்த்தானா நான் பார்த்தானா? கேமராவில் கேப்சர் பண்ணலையே. நீ கேமராவில் கேப்சர் பண்ணியிருந்தா நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம மணி நேரத்துக்கு கிளம்பிட்டுருக்கலாம். தேடுவோம், வெயிட் பண்ணு. நடக்கிற சவுண்ட் நான் நடக்கிற சவுண்ட் கேட்குதுண்ணா. அது நம்ம கிட்ட வர பார்க்குதுண்ணா. அது நீங்கள் வேறு குழந்தை உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நம்மளை தான் டார்கெட் பண்ணி வருது அது. அப்படி உங்களோட குழந்தை எங்ககிட்ட தான் இருக்கு. தாராளமாக நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போகலாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமருன்ட்டு என் காதல வந்தது. ஒன்னதான் அது கூப்பிடுது. எல்லாத்தையும் பண்றது முன்னாடி எங்கடா இங்கயா? ஆமா, எதுவுமே தெரியல எனக்கு. இங்கதான் இருக்கீங்களா? இப்ப நீங்க வரலாம், எங்க முன்னாடி வாங்க. பின்னாடி போவாத, பள்ளம் பெருசு பெருசா இருக்கு. தயவு செஞ்சு நில்லு. தெரியுதுரா, பார்த்துதான்டா இருக்கேன். எனக்கு தெரியுதுரா, கண்ணு தெரியுதுரா, தெரியுதுரா, கண்ணு தெரியுதுரா. வெயிட் பண்ணுறா. இப்ப இந்த ரூமுக்கு எங்களை வர சொல்றீங்களா? இப்ப அமர் இந்த ரூமுக்கு வருவான். இப்ப அமர் தான் இங்க வரான். நீ போலடா. இந்த டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசைஞ்சிது. பாத்திரா பாத்திரா, ஓடாதரா போடாத. ஒரே நிமிஷம், பல்லாம் நிறைய இருக்குது, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓடாத. எங்கேயாவது உழுந்து கை காலில் முட்டிலாம் அடிபட்டுரும் கன்ஃபார்மா. அவங்க குழந்தை நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அது நம்மளை டார்கெட் பண்ணுது. நம்ம கிட்ட குழந்தை இருக்குதுன்ட்டு நீங்க அவனும் குழந்தை இருக்கு இருக்குன்னு நீங்க சொல்லிடுறீங்க.
அங்கேயா? நீ தயவு செஞ்சு அங்கேயா? பேக்கிங் டிபார்ட்மெண்ட். என்னடா தெரியுது, நீ ஏன்டா இப்படி பொசிஷன்ல நிக்கிற? நான் பக்கத்துல தான் வருது, நீ வேற எல்லாத்துலயும் என் பேர் சொல்லி விட்டுற. ஐயோ, கைஸ், எங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. உண்மையிலே வந்து அந்த கர்ப்பிணியோட ஆன்மா தான் இங்கே இருக்கான்றதே எனக்கு வந்து ஒரு சந்தேகத்தை தான் கொடுக்குது. உண்மை தானே அது? அப்படின்னு உண்மை இருக்குன்றீங்க, உண்மை தானே அது? எப்படி சொல்கிறா அதுதான்? ஆமாம், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அது வந்து நம்ம பக்கத்தில் வர மாதிரி தான் இருக்கு. நான் எனக்கு என்னமோ சவுண்டு கேட்குதா? கேட்குதுண்ணா, கேட்குதுண்ணா எனக்கு. அதே அந்த குழந்தைக்கு எது இருடா, எல்லா சைட்ல இருந்தாடா கேக்குது சவுண்ட் எனக்கு. என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? கேட்டு மீட்டர் வச்சு கேட்டு பார்ப்போம், அவங்க இருக்காங்களா இல்லையான்னு. கேட்டு மீட்டர் எங்கடா போட்ட? இருங்கண்ணா ஒரே நிமிஷம். ஆனால் இங்கே உள்ளார ஒரு சொட்டு காற்று கொடுங்கன்னா செம்மையாக ஸ்வெட்டாகுது. இந்த இடத்துல எங்களுக்கு ஃபுல்லாகவே அனலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு ஒரு ஃபீலே. அது எதுக்குமே எதுவுமே இல்லைடா, என்னத்தட பார்க்க சொல்கிற? பார்த்து காட்டு. ஒர்க்காவதா பாருண்ணா, கீழே வேறு போட்டுண்ணா. அது பிரச்சனை இல்லை, நீ அதை எடுத்து பேக் எடுத்து மாட்டு. கைஸ், இப்போ நாங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுது. அதை போயிட்டு பார்த்தா ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. உள்ளார சவுண்டு கேட்டுது, என்னன்னு பார்த்தா மேலே வந்து புறா பறக்கிற சவுண்டு. ஆனால் சம்திங் ஏதோ ஒன்றத்தை நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன்னு நம்புகிறேன் இப்போ. ஆனால் அது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அவங்கள மறுபடியும் நான் இந்த இடத்துல கூப்பிட்டு பார்க்குறேன், அவங்க எங்கே இருக்காங்கன்றதை டிடெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் கேட்டு மீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். கேட்டு மீட்டர் இப்போ நீங்கள் உங்களோட குழந்தை வேணும்னா என் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களோட குழந்தைய கொடுத்துட்றேன், ஓகேவா? எஸ், கேட்டு மீட்டர் ஆன் பண்ணிட்டேன், தெரியுதா? இங்க வாடா, ஸ்கிரீனை டச் பண்ணுறா. கா, நீங்கள் இந்த இடத்துல உண்மையிலே இருந்தீங்கன்னா இப்போ என் கூட வந்து பேசலாம். அப்படி இல்லைனா உங்களோட குழந்தை என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து உங்கள் குழந்தைய வாங்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் என் முன்னாடி வர முடியுமா? உங்களால் என் முன்னாடி உங்களால் என் முன்னாடி வர முடியும்னா இப்போ இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? இப்போ என் பக்கத்தில் வந்து இதை பிளிங்க் பண்ணி காட்டுங்க. இப்போ நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு நான் நம்பறேன். வரங்கடா வரங்கடா வரங்கடா, இருக்கட்டும்டா இருக்கட்டும்டா இருக்கட்டும்டா. லைட் இருக்குடா லைட் இருக்குடா.
உங்களால இன்னும் என் பக்கத்துல வர முடியுமா? என் கையில வந்து உங்க பேபிக்கான கிஃப்ட் தான். எரியுதுதான் தெரியுதுரா, என் கையில இருக்கிறது உங்க பேபிக்கான கிஃப்ட் தான். வந்து இதையும் வாங்கிட்டு போயிட்டு உங்க குழந்தைகிட்ட கொடுக்க முடியுமா? இப்ப என் கையில நான் நீட்டி வச்சிருக்கிறது உங்க குழந்தைக்கு கொடுக்க ஒரு கிஃப்ட் தான். வந்து என் கையில இருந்து வாங்கிட்டு போங்க. என் கையில இருக்க கிஃப்ட் உங்க பாப்பாக்கு தான். உங்க குழந்தை என்கிட்டதான் இருக்கு இன்னும். நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். நீங்க என் முன்னாடி வந்து உங்க குழந்தைய வாங்கிட்டு போலாம். இவ்வளவு நாள் உங்க குழந்தை வேணும் தானே எல்லார்ட்டையும் கேட்டு இருந்தீங்க. நான் தான் இப்ப என்கிட்ட தானே இருக்குன்னு சொல்றேன், வந்து வாங்கிட்டு போங்களா. இந்தா கேட்டு மட்டும் பயிர் பண்ணுமா? பேக்கில் லைட் இருக்குது, மோஷன் சென்சார் லைட் இருக்கு. கைஸ் இப்போ நான் இந்த இடத்துல மோஷன் சென்சார் லைட்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் வந்து மோஷன் சென்சார் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதேமாரி நான் மோஷன் சென்சார் லைட் யூஸ் பண்ண போகிறேன். நைட் டியூஷன் விடுறா. நீங்கள் இந்த மாதிரிலாம் சத்தம் போடுறது வேஸ்ட்டுக்கா? உங்கள் குழந்தை வேணுன்னா என் முன்னாடியே வந்து கேளுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன், அமரும் உங்களை பார்த்துருக்குறானா? அட்லீஸ்ட் அமர் பக்கத்துலேயே வந்து நில்லுங்க. சரி எடுத்து கனெக்ட் பண்ணு. நைட் விஷன் கனெக்ட் பண்ணு. டக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ணுறா. இன்னொரு லைட் இருக்குது பாரு, இதேமாரி மோஷன் லைட்டு. சீக்கிரம் எடு, சீக்கிரம் எடு, டக்கு டக்குன்னு எடு, டைம் இல்லை. பவர் பேங்க் என்னண்ணா? அதில் தான் இருக்குது. இப்போ சொல்லிட்டு ஆச்சுன்னு அது. நீங்க தாராளமா எங்க பக்கத்துல வரலாம். கைஸ் நைட் டியூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கைஸ் நான் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது இதில் சார்ஜு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா தெரில உங்களுக்கு, இதில் வந்து நாலு லைட்டும் எரியுது. ஆனால் வந்து இதை கனெக்ட் பண்ணுறேன், இது வந்து கனெக்டே ஆக மாட்டேது. இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் லைட் எரியும், இதுக்கு பவர் சப்ளை போக மாட்டேது. ஆனால் நான் இதை வந்து நாங்கள் வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்து தான் எடுத்துகிட்டே வந்தோமே. ஓகே நாளைக்கு மறுபடியும் பஸ்ட்ல இருந்தா நான் செக் பண்ண போறீங்க. இதெல்லாம் மேல இதுல தூக்கி காய்ச்சிட்டு போதுனா நம்ம மேல சாதாரணமா சொல்றீங்க எல்லாத்தையும் நீங்க. இப்போ நீங்க தாராளமா என் பக்கத்துல வரலாம். நீங்க எங்க இருக்கீங்கன்றது மட்டும் சொன்னீங்கன்னா போதும். எனக்கு இதை வந்து பிளிங்க் பண்ணி காட்டுங்க.
வேற ஒன்றா ச்சே. எஸ் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை எனக்கு பிளிங்க் பண்ணி காட்டினீங்கன்னா நான் அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ்? நோ நோ பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோ. பின்னாடி எங்க நான் கண்ணு வச்சுக்கிறது? நான் முன்னாடியே பார்க்க முடியல, அப்புறம் பின்னாடி எங்க நான் பார்க்கறது? சரி வாடா போயிட்டு. அந்த ரூம்ல தானே சத்தம் சவுண்டு கேட்டது? அம்மோட அது ரூம்லயே போயின்னு இருக்கீங்க நீங்க. அந்த ரூம்ல தான் சவுண்டு கேட்டது? அம்மோட அந்த ரூம்லயே போயின்னு இருக்கீங்க. வவ்வால் தான் பறக்குது, அது வவ்வால் தான் பறந்தது. கம்மீர் இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? இங்கே பொண்ணு இவ்வளோ இரும்பு வந்தது, அது எதுக்கோ வருதுடா வாடா. நோ எறும்பு வரதை பார்த்தா எனக்கும் என்னமோ. என்னால தாண்ட முடியாதுண்ணா. பார்த்தோ பத்திரமாவா. நான் எப்படி தாண்டுவேன் இது? இப்படி வந்துடு, நான் வந்து திரும்ப சவுண்டு கேட்குறான் திரும்பது. இங்க இருக்கீங்களா? இத பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா உங்களால ப்ளீஸ்? ஒரே ஒரு வாட்டி மறுபடியும் எனக்கு ஒரு பிளிங்க் ஆகுற பிளிங்க் ஆகுற பிளிங்க் ஆகுற புரியுதுரா. எனக்கு ஒன் மோர் டைம் மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி பிளிங்க் பண்ணி காட்டினீங்கன்னா நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நானா மறை இங்கே நிற்கிறோம். நீங்கள் வந்து எங்க கூட பேசலாம், எங்களை டச் பண்ணலாம், உங்களை என்ன வேணால் பண்ணலாம் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள். பிளிங்க் ஆகுறா? பச்சை லைட் மட்டும் தான் இருக்குது. எங்களாவது ஒரே ரோட்டு பண்ணீங்கன்னா நான் இந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணுறேன், பண்ணி காட்ட முடியுமா? ஓகே. நீங்க ஆனா எங்க இருக்கீங்களோ அந்த இடத்த தேடி நான் வந்துட்டே தான் இருப்பேன். சூப்பர். வரேன் வா. எஸ், இது தெரியலன்றனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஆஃப் பண்ணேன். எங்கடா எதுவுமே இல்லை. ஆமாம், ரொம்ப சைலண்டாக ஆச்சுண்ணா. அது சைலண்டாக இருக்குது, சைலண்டாக இருக்குது, சைலண்டாக தான் இருக்குது. நம்மளை எதுவும் அட்டாக் பண்ண போதே, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. நம்ம எந்த சைடாக உள்ளார வந்தோம்? எல்லா வழியும் ஒரே மாதிரியாக இருக்குது. நானும் எந்த சைடு வந்து என்னையே கேட்குறீங்களே. நீங்கள் தாராளமாக என் பக்கத்தில் வரலாம். வந்து இந்த கேட்டு மீட்டர் வந்து நீங்கள் எரிய வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிருக்குது. இல்லைடா இல்லைடா, ஆஃப் ஆகிடுச்சிடா, மறுபடியும் ஆன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அந்த அந்த போனோம். இங்கே தான் இருக்கீங்களா? நோ எழுதுனா அண்ணா, அண்ணா லைட்டு பிளிங்க் ஆகுதுண்ணா. கோபுரம் தெரிந்த பர்றாதா? அதெல்லாம் தெரியுது. எனக்கு இதில் தெரிய மறுத்துற ஒரு மாதிரி ஃப்ளார் அடிக்கிற ஒயிட் அடிக்கிறா. இது தெரியலன்னு நினைக்கிறேன். ஆ தெரியுது, பார்த்துடா பிளிங்க் ஆகுறா. கிட்ட வருது, கிட்ட வருதுடா, கிட்ட வருதுடா. அது இங்கே தான் இருக்கீங்களா? அப்போ வாடா 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 ப்ளீஸ். எனக்காக மறுபடியும் இதை வந்து மூணு வாட்டி எரிய வச்சு காட்ட முடியுமா? அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி எனக்கு இதை ரெண்டு வரைக்கும் எரிய வச்சு காட்டுங்க பார்ப்போம். கிட்டதான் வருதுண்ணா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூவா. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படியே
இந்த இடத்துல நாங்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ண போறோம். ஆஃப் பண்ணிட்டு நாங்க உங்க கூட பேச போறோம். அது மட்டும் செய்யாதீங்க நானா நானும் நான் ஃபுல்லா இருட்டாங்களா லைட்டை கிட்ட தூக்கி அடிக்க போது நான் மேல கைஸ். ஆக்சுவலாக அந்த அந்த இடத்துல கீழே அண்டர்க்ரவுண்ட் ஒன்று போனோம்னா அங்கே போனதுலேருந்து அது ஒரு மாதிரி ஒரு பொல்யூஷன் ஆன மாதிரி எனக்கு வந்து இருமல் வந்துக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல சடனாக என்ன தெரில. அதுதான் மாஸ்க் ஆனால் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கலாண்ணா. சரி ஓகே விடு. இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு உடனே கேட்ட உடனே சடனாக இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த மோஷன் சென்சார் லைட்டை வந்து இந்த இடத்துல வைக்கலான்ட்டுருக்குறேன். வச்சுட்டு அவங்க இதை எரிய வைக்க சொல்ல போகிறேன். இதுக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதா செக் பண்ண போகிறேன். ஆனால் என்கிட்ட இப்போ இந்த இடத்துல நைட் டியூஷன் இல்லை. அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு குறையா இருக்குது. செம கடுப்பாகவும் இருக்குது. நைட் டியூஷன் வீட்டில் இருந்தாலும் செக் பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்தோம். நைட் டியூஷன் வீட்டில் இருக்கும்போது தான் செக் பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இடத்துக்கு வரும்போது தான் சீக்கிரமாக இது பண்ணுறேன். நான் கோயிலில் என்ன நம்ம அந்த இடத்த விட்டு மாதிரி எனக்கு இருக்க இருக்க பயம் வருது நான் அதிகமாக. கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடில் போடுறேன். ஆட்டோமேட்டிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபு ஆனு ஆட்டோ ஓகேவா மூணு இருக்குது அதில் தெரியுதாடா. ஆமாம் ஆமாம் தெரியுதுண்ணா. ஓகே இதை நான் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து செட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது வந்து மோஷன் டிடெக்ட் ஆனால் இதில் வந்து லைட் எரியும் ஓகேவா. அதேமாரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடில் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எஸ். இது வந்து நோ ஓகேவா. அது எஸ் இது நோ. இப்போ நைட் டியூஷன் இல்லாதனால நான் இப்போ இந்த கேமரா மட்டும் வச்சு வந்து நான் அவங்கள்ட்ட குவஷன்ஸ் ரைஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. ரெடி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். மேல